இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இப்போ இந்த வீடியோவில் ஆர்ஓ சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது அடாப்டர், இது மோட்டருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட் நிறையா வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர், அதாவது தண்ணீர் கேட் வால்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், இது வந்து ப்ரீ கார்பன் ஃபில்டர், அடுத்தது போஸ்ட் கார்பன் ஃபில்டர். இது மூணு ரகம் இருக்குங்க. இது தாங்க மெமரான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வயரிங், அடுத்தது உங்களுக்கு ஃபில்டர் ஸ்டேஜ் சொல்கிறேன். இது ஃப்ளோட்டிங் வால்வ், இது தாங்க அம்புக்குறி. இந்த அம்புக்குறியை பார்த்துக்குங்க. அம்புக்குறி மேல் பக்கம் இருக்கிறது அவுட்புட்டு, கீழ்ப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியுடைய கனெக்ஷன் இன்புட் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் இது மாதிரி அம்புக்குறி இருக்குங்க. ஆனால் மெமரின்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்புட்டு, இது அவுட்புட். இது இன்புட் அவுட்புட், இன்புட் அவுட்புட். இது மெமரின், மெமரின்க்கு இன்புட் இதுங்க. அவுட்புட் அதுக்கு நேராக இருக்கிறது சென்ட்ரா, அந்த ஓரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் வாட்டர், அதாவது உப்பு தண்ணி வெளியேறது, வேஸ்ட் வாட்டர். நீங்கள் அது செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெமரின் ஃபில்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு லைட் இருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ரெண்டு ப்ளஸ் வருதுங்க, அதாவது 36 வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி உள்ள ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்த்து வச்சுருக்காங்க. இதில் இன்புட் அவுட்புட் இதிலே அம்புக்குறி இருக்குது, இதே மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது உள்பக்கம் போகிறதுனால இன்புட் மோட்டர் இன்புட்டில் ஒரு ஓஸ் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளிக்கலாம். அடுத்தது இது முன்னாடி இருக்கிற கிளாஸ், டிரான்ஸ்பெண்டடு கிளாஸ் ஸ்டோரேஜ் டேங்க், இதை முதல்ல ஃபிட் பண்ணிக்கணுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டிங் வால்வு ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் வால்வுக்கு பேக் சைடு ஒரு லிமிட் சுவிட்ச் இருக்குங்க. இதுதான் வந்து ஓவர் ஃபுல்லான ஆஃப் ஆகிறதுக்கு. இதில் ப்ளஸ் ஒயர் ரெட்டு, இந்த ஃப்ளோட்டிங் வால்வில் வர ஒரு ஒயரோட கனெக்ட் பண்ணும். அடுத்தது அந்த பல்பில் வர க்ரீன், அதையும் அந்த கனெக்ட் பண்ணிடுங்க ரெட்டில். ஃப்ளோட்டிங் வாலில் ஒரு ஒயர், பல்பில் ஒரு ஒயர், ஃப்ளோட்டிங் வாயிலிருந்து போயிட்டு அடுத்து வர ஒரு லைன், அதை எடுத்து மோட்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்ப்பு, அந்த ரெட் பல்ப் வருது பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துக்கலாம். அதாவது ஆன் ஆகும்பொழுது ரெட் லைட் எரியும், ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு க்ரீன் எரியும். அடுத்தது இது கேட் வாலில் ரெண்டு லைன் வரும், இதுலேயும் இன்புட் பாருங்கள், அந்த அம்புக்குறி போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங்லேருந்து வர அடுத்த பச்சை ஒயரில் பல்ப்பு ஒயரும், இந்த கேட் வால் ஒயரும், அடுத்து மோட்டர் ஒயர் மூணையும் கொடுக்கணுங்க. மோட்டரில் ரெட் ஒயர் கொடுத்துருங்க. ரெட்டுக்கு ரெட்டு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கலர் இருக்கும், அதை பார்த்து கொடுத்துக்குங்க. இப்போ டேப் அடிச்சிடலாம். ஏற்கனவே அடித்த இன்புட் ஒயருக்கும் ஃப்ளோட்டிங்லேருந்து வர அவுட்புட் ஒயரும் கனெக்டாக பார்த்துக்குங்க. இல்லைனா பொறுமையாக பேக் போய் கொஞ்சம் பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஒயர், அதாவது அந்த பல்பில் வர கருப்பு ஒயர், அடுத்து இதில் வர பிளாக்கு பதிலாக அதில் ஒயிட் கொடுத்துருக்காங்க, இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மோட்டர்லேருந்து வர பிளாக் ஒயர், அதாவது ரெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் பிளாக்காக இருக்கும், அது வந்து மைனஸ். இது மூணையும் கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சுட்டு நல்லா தண்ணீர் படாத மாதிரி அது உள்ளே தள்ளி விட்ருங்க. அதே மாதிரி இன்புட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டருக்கு அதுக்கும் டேப் அடிச்சிருங்க. இல்லைனா தண்ணீர் கிண்ணீர் எதாவது ஊற்றும் பொழுது உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க, அதாவது வால்வுடைய அவுட்புட்டில் இதை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் இது ஃபஸ்ட்டே கொடுக்குறேன்னா பேக் சைடில் கையை விட்டு பண்ண முடியாதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் மாற்றணுங்க. அம்புக்குறி மேலே வர மாதிரி மாட்டியிருக்கு. இப்போது ஒரு லைன் இன்புட் வந்து அதில் கொடுத்துட்றோம். தண்ணீருடைய அந்த ப்ரீ ஃபில்டர்லேருந்து வர்றது டைரெக்டாக இந்த செடிமெண்ட் ஃபில்டர் குறங்க. இந்த ப்ரீ கார்பன் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி பண்ணும், இன்புட் மேலே வர மாதிரியும் அவுட்புட் கீழே வர மாதிரியும். இப்போ மேலே இருக்கிற ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து போகிறது ப்ரீ கார்பன் ஃபில்டருடைய இன்புட்டுக்கு போகணுங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே தள்ளிக்கலாம். இந்தா இது வழியாக போய்ட்டு இது வழியாக ரிட்டர்ன் வரும் தண்ணி இங்கே வந்து நிற்கும். இப்போ இது வழியாக பார்த்திங்கன்னா கேட் வால்வுக்கு போகணுங்க. இந்த கேட் வால்வுடைய இன்புட்டில் அதுலேருந்து போகிறது, அதாவது ப்ரீ கார்பன் ஃபில்டர்லேருந்து போகிற ஓஸ் வந்து கேட் வால்வுடைய இன்புட்டுக்கு போகணும். இதையும் ப்ரெஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு உள்ளே தள்ளிக்குங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய அவுட்புட், அதை கொண்டு போய் மெமரின் ஃபில்டருக்கு கொடுக்கணுங்க. மெமரின் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தோதாக இருக்கோ அது மாதிரி மாட்டிட்டு மோட்டருடைய அவுட்புட்டு கொண்டு போய் மெமரின் ஃபில்டருடைய கேப்பில் வர
ஒன் சைடு இன்புட் இருக்கும் பாருங்கள், அதில் கொடுக்கணும். அடுத்தது போஸ்ட் கார்பன் ஃபில்டர் பாருங்கள். அந்த மெமரின் ஃபில்டரில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அவுட்புட் நல்ல தண்ணி இதுன்னு அந்த சென்ட்ரல் இருக்கிறது, அந்த போஸ்ட் கார்பன் ஃபில்டர் கொடுத்தணும். போஸ்ட் கார்பன் ஃபில்டருடைய அடுத்த பகுதி டேங்க்கு போயிடணும், அவ்வளோதாங்க. இப்போது ட்ரெயினுக்கோசரம் இந்த கேட்ரிஜ், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கேட்ரிஜ்பாங்க, இது தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து மெலிசாக ப்ரெஷராக வெளியே போகும், அதுக்காக. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகிற தண்ணி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாகும். இந்த அடைப்பு இல்லைன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகாது. இப்போ ஃபிட்டிங் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி லீக்கேஜ் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. இதான் இந்த நாலு சைடு ஸ்க்ரூ பண்ணிட்டால் போதுமானதுங்க. என்னுடைய சேனலில் இந்த ஆர்ஓ சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, அடுத்தது கைவினை பொருட்கள் செய்கிறது பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், சமையல் வீடியோஸ், ஆர்ஓ சர்வீஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ வந்து வேஸ்ட் வாட்டர் வருதுங்க. அடுத்து ஃபில்டர்லாம் ஃபுல்லாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் வாட்டர் வருதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.